ரேக்கி ஹீலர்கள் சிலர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக ரேக்கி ஹீலிங் செஞ்சேன், எனக்கு அந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்துருச்சு, சில பேர் வந்து எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, ரேக்கினால தான், ரேக்கி ஹீலிங்னால தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேக்கி ஹீலிங் செஞ்சால் நோய் வருமா, கஷ்டம் வருமா, வறுமை வருமா அப்படின்னா எதுவுமே வராது. ஏன்னா ரேக்கி நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி. இப்போ உங்களோட ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யும்போது அந்த உதவி நீங்கள் உங்களுக்கே செஞ்சுக்கிற மாதிரி தான். அப்போ ஒரு ஆளுக்கு நம்ம நோய் குணப்படுத்துகிறோன்னா நம்ம நோய் குணமாகும், ஒருத்தர் வறுமைக்கு உதவி செய்கிறோன்னா நம்ம வறுமை குணமாகும். அப்படி ரேக்கி செய்கிற ரேக்கி மாஸ்டர்கள் யாருக்கும் எந்த வகையான நோயோ தொந்தரவோ ரேக்கினால வராது. இந்த வறுமைகள் தொந்தரவுகள் எதனால் உருவாகுதுன்னா மனசுனால். அந்த ரேக்கி மாஸ்டர், நான் தான் இந்த நோயை குணப்படுத்தினேன், நான் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணேன், நான் தான் இவர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இந்த நான்கிற அகஞ்சை வருது இல்லை, எப்போ அந்த நான்கிற எண்ணம் வருதோ அப்போ என்ன நடக்கும்னா, இயற்கையிலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து ஒரு நோயாளிக்கு போகக்கூடிய ஆற்றல், அதாவது இப்போ நம்ம ஒரு ஆள் ஹீலிங் செய்யணும்னா என்ன நடக்கும்னா, பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றல் நம்ம மேலே இறங்கி நம்ம கையிலேருந்து வெளியே போகும். எப்போ நம்ம இயற்கையோட உதவியோட இறைவனோட உதவியோட ஹீலிங் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும், நான் தான் அவரை உதவி செய்கிறேன், நான் தான் ஹீலிங் பண்ணுறேன், நான் தான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோன்றுதோ மேலேருந்து வர வேண்டிய எனர்ஜி வராது. நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி கையிலேருந்து வெளியாக ஆரம்பிச்சிடும். அதனால இருக்கிற எனர்ஜி லாஸ் ஆகி நோய் வரலாம், துன்பம் வரலாம். ஏன்னா இயற்கையிலேருந்து வர வேண்டிய ஆற்றல் நமக்கு வராமல் நம்ம இருக்கிற உடம்புல இருக்கிற ஆற்றல்லாம் முடிய முடிய நோய்கள் துன்பங்கள் உருவாகலாமே ஒழிய, மற்றபடி இயற்கையோட இணைந்து செயல்படும் போது, பிரபஞ்சத்தோடு இணைந்து இறைவனோட உதவியோடு எது செய்யும் போதும் யாருக்குமே எந்த வகையான துன்பமோ நோயோ கவலைகளோ பிரச்சனைகளோ வரவே வராது. எவ்வளோ உதவி செய்கிறோமோ நமக்கு அவ்வளோ நன்மை மட்டும்தான் கிடைக்கும், கெட்டது எந்த காலத்துலையும் நடக்காது.